friends, welcome to SweRag Artistry. In this video, we will see fabric painting. What is it? Fabric, frame, acrylic bottle colors, round brushes. In this video, we will see a new design for Warli painting. Design paranga. So, in this design, we will see how we paint panla abindra da kaamikiren. First maroon color ala na fill panapren adutha idhukku nanu ungalku outline eppadi podanum abindradhiyum kaamikiren. First namba indha triangles ah fill paniduvom. Warli painting ku neenga borders podanumndra avasiyam kedaiyadhu, but pottinganalum ungalku oru different ah irukum. So on the borders la vidavidhama neenga pannalam, black outline pannalam illa ori work pannalam, 3d outliner vechi adoda outline ah kudukalam, adhu romba alaga suit aagum. இதெல்லாம் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு பார்டர்ஸ் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்டிங்லயே பார்டர் கொடுக்க போறோம் அப்படின்னாக்க இது போட்டு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபிகர் ட்ரை ஆயிடும், நம்ம அதுல அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வரையும் போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த பிக்சர் போட்டுறேன். இது சில்க் காட்டன் துணி அப்படின்றதுனால சம்டைம்ஸ் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பெயிண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஷிஃபான் போது நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போதே அது நல்லா உங்களுக்கு அப்சார்ப் பண்ணிக்கும். பட் சில்க் காட்டன்றதுனால காட்டன் பிளெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கிளாத்துக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இந்த வர்லி பெயிண்டிங் பிலாங்ஸ் டு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே வர்லின்ற வில்லேஜில் இருக்கிற ட்ரைப்ஸ் அவங்களுடைய வீட்டு செவர்களில் கறி துண்டு வச்சு வரைஞ்ச ஓவியம் தான் இந்த வர்லி பெயிண்டிங். நம்ம வீட்டிலேயே குழந்தைங்கள்லாம் அழகாக சாக் பீஸ் வச்சு அதெல்லாம் வச்சு வரைவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பெயிண்டிங் தான் இது. பட் இப்போ இது ரொம்பவே பாப்புலராக ட்ரெண்டியாக இருக்குது. நிறைய ட்ரெஸ் மெட்டீரியலில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வர்லி பிரிண்ட் நிறைய கிடைக்குது. கலம்காரி எவ்வளோ ட்ரெண்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த வர்லியும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கணும். மெரூன் கலர் யூஸ் செஞ்சு நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிளாக் அவுட்லைன் போட போகிறோம். இந்த பிளாக் அவுட்லைன் போடும்போது நம்ம எல்லா ஃபுல் ஃபிகருக்கு தேவையில்லாமல் எங்கெல்லாம் இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அவுட்லைன் போட்டால் போதும். ஏன்னா இது மாதிரி சின் ஃபிகர்ஸ்க்கெல்லாம் நம்ம அவுட்லைன் போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் போட்டாலே இது தனியாக உங்களுக்கு அழகாக தெரியும், ஹைலைட் ஆகி தெரியும். அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அழகாகவும் இருக்கும். இதை நான் கம்ப்ளீட் பண்ணவுடனே உங்களுக்கு அதை ரொம்பவே அழகாக புரிஞ்சிடும். யூஸ் 00 ஆர் 000 பிரஷ் ஃபார் அவுட்லைன். கீப் த பிரஷ் 90 டிகிரிஸ் ஸோ யூ கேன் யூஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி எங்க ட்ரையாங்கிள் இருக்கோ அங்க மட்டும் அவுட்லைன் போட்டா போதும். நம்ம இப்ப இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறோம். ஸோ வர்லி பெயிண்டிங்ல இன்னொரு டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்றது இன்றைய வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கிட்டாச்சு. இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது இல்லையா. நீங்கள் உடனே இதை ட்ரை பண்ணிவிடுங்க.
வர்லி பெயிண்டிங் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துதா அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், தேங்க்யூ.